மதுபான விற்பனைக்கு தடை விதிக்க மறுத்த உச்சநீதிமன்றம் ஆன்லைன் மூலமா மது விற்பனை செய்ய சொல்லி பரிசீலனை கொடுத்திருந்தாங்க அதனால டாஸ்மாக் கடைகளை திறக்க தடை கோரிய வழக்கு விசாரணைக்கு ஏத்துக்கொள்ளவே கூடாது அப்படின்னு டாஸ்மாக் தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்துல விளக்கம் கொடுத்திருக்காங்க தமிழ்நாட்டுல நாற்பத்தி ஒரு நாட்கள் ஊரடங்குக்கு பிறகு கடந்த ஏழாம் தேதி மதுக்கடைகள் திறக்கப்படும் அறிவிச்சாங்க இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏராளமான வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுச்சு இந்த வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்றம் மதுக்கடைகளை திறக்க அரசு நிபந்தனைகளோடு சேர்த்து மேலும் சில நிபந்தனைகளை கொடுத்திருந்தாங்க இதன் பிறகு இந்த உத்தரவை அமல்படுத்தல அப்படின்னு சொல்லி டாஸ்மாக் கடைகள் எல்லாத்தையும் மூடுங்க அப்படின்னு உத்தரவு போட்டாங்க இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தற்போது உச்ச மனு தாக்கல் பண்ணிருக்காங்க ஆனா இன்னொரு விசாரணைக்கு வரல சோ இந்த நிலையில டாஸ்மாக் தொடர்பான அனைத்து வழக்குகளும் தலைமை நீதிபதி ஏ பி சாஹி நீதிபதிகள் வினித் கோத்தாரி மற்றும் பி என் பிரகாஷ் ஆகிய மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றப்பட்டிருக்கு இந்த வழக்குகள் தொடர்பா டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் கிர்லோஷ் குமார் தரப்புல பதில் மனுவும் தாக்கல் பண்ணியிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மதுபான விற்பனைக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துட்டாங்க

அறிவுறுத்தல்கள் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அதே போல மொத்த விற்பனை நாங்க பண்ண மாட்டோம் ஒருவருக்கு இரண்டு பாட்டில்களுக்கு மேல விற்பனை செய்யக்கூடாது மூன்று நாட்களுக்கு முறையே ஒருவருக்கு மது விற்பனை செய்யணும் மது வாங்குபவருடைய பெயர் முகவரி ஆதாரங்களை பதிவு செய்யணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளை பின்பற்றவும் நாங்கள் அறிவுறுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு மேலும் மதுபானம் விற்பனை செய்வதற்கு ஆதார் விவரங்களை கேட்பது அப்படிங்கிறது தனி நபர் உரிமையை மீறிய ஒரு செயல் அப்படின்னும் டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு டாஸ்மாக் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு வர்றதாகவும் உடனடியாக ஒட்டுமொத்தமா மாற முடியாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு டெபிட் கார்டு யூபிஐ போன்ற பல ஆப்களின் மூலமாக மின்னணு பரிவர்த்தனைக்காக வங்கிகளோட நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறதா தகவல் சொல்லியிருக்கிறாரு அதே போல தற்போது தமிழ்நாட்டில் மட்டுமே ஒட்டுமொத்தமாக ஐயாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு டாஸ்மாக் கடைகள்ல எட்நூத்தி ஐம்பது கடைகள்ல பிஓஎஸ் ஓ எஸ் மிஷின் வச்சுதான் பண பரிமாற்றம் நடைபெற்று இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த டெண்டர் அது வர செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள நிறைவடையும் மேலும் சமூக விலைகளை உறுதி செய்யணும் அப்படிங்கறதுக்காக ஒரு மணி நேரத்துக்கு எழுபது டோக்கன்களும் ஒரு நாளைக்கு ஐநூறு டோக்கன்களும் வழங்கப்பட்டு அவர்களுக்கு மட்டுமே மதுபானங்கள் விற்கப்பட்டன அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இந்த நிலையில மதுக்கடைகள்ல இனிமேல் நாளொன்றுக்கு ஐநூறு டோக்கன் மட்டுமே வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்துல டாஸ்மாக் பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க